ஆர்சிபிஎல் 2009ல் போட்டி நம்பர் 5 இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிறோங்க. இந்த போட்டி நம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்கான் டீம் அகைன்ஸ்டாக தான் ப்ளே பண்ண போகிறோம். 2008லேருந்து 2012 வரை வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்ல டெக்கான் சார்ஜர்ஸ்னு ஒரு டீம் இருந்துச்சு. ஸோ அந்த டீம் அகைன்ஸ்டாக தான் இப்போ நம்ம ப்ளே பண்ண போகிறோம். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு அந்த டீம் தெரியுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வழக்கம் போல் நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா கடைசிக்கு முன்னாடி 7வது பொசிஷனில் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம வந்து போரான ஃபார்மில் தான் இருந்தோம். போன மேட்ச் தான் ஏதோ ஒரு புண்ணியத்தில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டோம். அண்ட் இந்த சீரீஸ் முழுக்காவே நம்ம ஃபார்ம் வந்து படுமோசமாக இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களில் சில பேர் வந்து எனக்கு அட்வைஸ் கொடுத்துருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்ட்டு. ஈவன் சில பேர் இன்ஸ்டாவில் கூட சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக அட்வைஸ் கொடுத்த எல்லா நண்பர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொன்ன இன்புட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ப தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சை ப்ளே பண்ண போகிறோம். மும்பை வான்கனேட் ஸ்டேடியத்தில் ஒரு ஈவினிங் டைமில் ஒரு பக்காவான மேட்சுங்க பிட்வீன் சென்னை அண்ட் டெக்கான். விண்டேஜ் ஐபிஎல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களை அப்படியே நான் 2009க்கே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா நம்ம ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஆர்சிபிஎல் 2009. ஸோ 2009ல் டெக்கான் சார்ஜர்ஸ்னு ஒரு டீம் இருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமை கொடுத்துருக்காங்க டெக்கான் வாரியர்ஸுங்கிற பேரில். ஸோ அருமையான டீமுங்க, ஏன்னா இந்த 2009ல் இந்த டெக்கான் டீம் தான் ஐபிஎல்ல வின் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் தி டாஸ். கடந்த சில மேட்சஸாக டாஸ் நமக்கு சாதகமாக இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாஸை ஜெயிக்கணும், டாஸ் ஜெயிச்சுட்டு பவுலிங் எடுக்கணும். ஸோ நம்ம வந்து ஹெட்ஸ் சூஸ் பண்ணலாம். ஏன்னா கடந்த சில மேட்சஸாக நம்ம வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணோம். ஸோ அதனால் அப்பாடா டாஸை வின் பண்ணியாச்சு. ஸோ சூஸ் டு பவுலிங் எடுத்திருக்கோம். ஸோ சேசிங் பண்ண போகிறோங்க, ரொம்ப மேட்சஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து சேசிங் பண்ண போகிறோம். டெக்கான் டீமோட பிளேயிங் லெவன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆடம் கில்கிரிஸ்ட், கிப்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் நம்ம டீம்லேயும் அதுக்கு குறைச்சல் இல்லாமல் ஏகப்பட்ட ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்கங்க. ஓகே, போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், இனிமேல் பவுலிங் நம்ம ஆட்டோ பிளே தாங்க பண்ண போகிறோம். நம்மளே பவுலிங் போட்டால் அது பெரு ரிஸ்க்காக இருக்குது, தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரன்ஸ் போகுது. ஸோ அதனால் நீட்டாக பவுலிங் மட்டும் நம்ம ஆட்டோ பிளே பண்ணிவிட்டு பேட்டிங் ஆடிக்கலாம். ஸோ பவுலிங்க்கு தனியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆல்ரெடி பேட்டிங்கே வந்து பிரமாதமாக ஆடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம பவுலிங் பார்த்துக்கலாம். ஸோ பவுலிங்கை இப்போ நம்ம ஆட்டோ பிளே பண்ண போகிறோம். 5 minutes later. ஓகே, ஆட்டோ பிளே பண்ணதில் நான் நினச்சதை விட வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் கம்மியாக தான் வந்துருக்குது. நான் ஒரு 45+ இல்லைனா 50+ எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் 37 தான் அடிச்சிருக்காங்க. 38 தான் டார்கெட்டு, 38 தான் சொல்கிறேன். பட் பேட்டிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிலங்க. 38 கம்மி டார்கெட் தான், பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. மேத்யூ ஹைடன் அண்ட் முரளி விஜய் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால், ஓ ஃபர்ஸ்ட் பாலை டாட்டு லீவ் பண்ணியாச்சு. ஓகே, ஸ்லோ பால், ஸ்லோ பால்லாம் ஆகவே ஆகாதுங்க. அப்போடா கரெக்டாக ஒரு வழியாக டைம் பண்ணியாச்சு. நான் அந்த குயிக் மேட்ச் ப்ளே பண்ணப்போ மோஸ்ட்லி என்னால் ஸ்னோ பால் ஸ்லோ பால் வந்து ஆட முடியல. ஸோ இங்கே ஒரு கப்பல் ஆஃப் ரன்ஸ். ஓ ப்ரோ 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 ப்ரோ, ஃபஸ்ட் ஓவரில் ரெண்டே ரெண்டு தான், படுவும் மோசமாக விளையாண்டுட்டோம். நான் வந்து 3 finger மாதிரி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கேங்க இந்த ஜாஸ்டிக் கண்ட்ரோலை, அதனால் டக்குன்னு என்னால் பேட்ஸ்மேன் பொசிஷனை சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ அதுதான் போனோம். டாட் ஆனதுக்கான காரணம் நேராக ஃபீல்டர் கைக்கா இல்லைங்க. டபுள் டபுள் கமான் கமான் ரீச் ஆயிருங்க, கமான் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, சூப்பருங்க, அருமையான ஷாட். ஃபீல்டர் யாருமே இல்லை, அதனால் கட்டாயமாக பவுண்ட்ரி தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி. ஓ மை காட், இன்னொரு ஷாட் அதே மாதிரி ட்ரை பண்ண, பட் வயிற்றுல அடி. சூப்பர் ஷாட்டு, இன்னொரு டைமு, ஃபீல்டர் யாருமே இல்லை, அதனால் இன்னொரு பவுண்ட்ரிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பால் அடிக்கிற டைமில் பேசக்கூடாதுங்க, அது ஒரு விஷயம். பாலை பார்த்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஆடணும். இறங்கி வந்து சரியான ஷாட்டுங்க, நான் நினச்சேன் அந்த பால் 6 போகும்ட்டு, நினச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 6 போயிடுச்சு. ஸோ 2 overக்கு 19 for no loss, 2 overs 19 for no loss, ஸ்பின்னர் வந்துட்டாங்க. ஸ்பின்னர் ஆடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. பின்னரை லாஃப்ட் ஹெட் ஷாட் ஆடுறது வந்து ரொம்பவே ரிஸ்க்குங்க, மோஸ்ட்லி வந்து ஃபீல்டர் கைக்கே போயிடுது. ஸோ இங்கே ஒரு கப்பல் ஆஃப் ரன்ஸ் ரீச் ஆயாச்சு. ஓகே, மோஸ்ட்லி இனிமேல் சிங்கிள் டபுள் உருட்டினாலே போதும், ஜெயிச்சிடலாம். அழகாக இருக்குங்க, அந்த சிங்கிள் போடும் போதெல்லாம் பேட்ஸ்மேன் அடிக்கிற ஸ்டைலே வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது, வேற மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம சிங்கிளே போடுவோம், வேற லெவல் இல்லை. அவுட்டா ப்ரோ? ஃபஸ்ட்டு டைம் ஆஃப் சைடில் அடித்தேன் ப்ரோ. பால் டேர்ன் ஆகி ஆஃப் சைடில் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஆஃப் சைடில் அடித்தா மிடில் பேட்டு தான், பட் நம்ம அடித்த திசை தான் தப்பு. மேத்யூ ஹைட் அண்ட் கவுன் ஃபார் 10. சுரேஷ் ரெய்னா வந்திருக்காரு. கே விக்கெட் போக ஆரம்பித்தாலே கொஞ்சம் வந்து நம்ம அப்படியே தடுமாறுறோன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் பார்த்து ஆடியாகணும், இதுக்கு மேலே விக்கெட் செலக்கக்கூடாது. சூப்பருங்க, இதே மாதிரி ஷாட் ஆடியிருக்கலாம் போன பால், தேவையில்லாமல் ஆஃப் சைடில் ட்ரை பண்ணிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாலே வந்து நம்ம லாஃப்ட் ஹெட் ஷாட்டுக்கு போக போகிறோம். ஒரு 6 அடித்தா போதுங்க, கொஞ்சம் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிரும். ஸோ கமான், அவுட்டா? அதான் நான் 6 எல்லாம் எதிர்பார்த்தா கண்டிப்பாக விட்டு தான் ஆகும். சுரேஷ் ரெய்னா கான் ஃபார் 1. பத்ரிநாத் வந்திருக்காரு.
கரெக்டாக மாட்டலைங்க. ஒன் செகண்ட் நேராக ஃபீல்டர் கையில் நினைக்கிறேன். ஆமாம், இன்னொரு விக்கெட்டு. என்ன ப்ரோ திடீர் திடீர்னு இப்படி தான் ப்ரோ நடக்குது? கரெக்டாகவே கான்சன்ட்ரேட் பண்ணி ஆடமாட்டேங்கிறேன். நல்லா ஆடிக்கிட்டு இருந்த முரளி விஜய் கவுண்ட் ஃபார் 14. தலை தோனி வந்திருக்காரு. ஒரே ஒரு சிக்ஸ் போயிடுச்சுன்னா போதும் ப்ரோ, சந்தோஷமாக இருக்கும் ப்ரோ. கமான் ப்ரோ இறங்கி வந்து கமான், வேற லெவலுங்க. அல்லா கான சிக்ஸு, சூப்பர். நீ ஜஸ்ட் ஆறே ரன் தான் ஏழு பந்துக்கு, வேற மாதிரி கரெக்டாக மாட்டியிருக்கு ஒன்ஸ் அகெயின். பட் நேராக ஃபீல்டர் கையிலையா ஃபோருங்க, வேற மாதிரி. ஸோ இன்னும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரன் தான் அடிக்கணும். ஒன் ரன் டு வின். தலை தோனி ஆன் ஸ்ட்ரைக். ஓகே, ஒரு லாஃப்டர் ஷாட் ட்ரை பண்ண போகிறோம். ஓ மை காட், இதுதாங்க ஆகாதது. ஃப்ரெண்ட் ஃபுட் கொடுத்தே ஆடிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் விலகி வந்து ஆடிருக்கணும். தேவையில்லாமல் அட்வான்ஸ் கொடுத்து ஆடினதில் அவுட் ஆகிட்டோம். தலை தோனி கான் ஃபார் 10. ஆல்பி மார்க்கல் வந்திருக்காரு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 run to win தான். உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, மேட்ச்சை டைப் பண்ணி பார்க்கலாம், பட் இருந்தாலும் விடப்புங்க. நம்ம ஜெயிக்கிறதே வந்து அதிசயம் இந்த சீரீஸில். ஸோ அதனால் ஜஸ்ட் வந்து சிங்கிள் போட்டு இந்த மேட்ச்சை நம்ம வின் பண்ணிக்கலாம். சூப்பர் ஓவர்லாம் போக வேணாங்க ப்ரோ. ப்ரோ கமான் ப்ரோ, சிங்கிள் போட்டுருங்க. கமான் பேட்டில் படுங்க. சூப்பர் ப்ரோ, அவ்வளோதாங்க, சிங்கிள் போட்டாச்சு. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியாச்சு. இவ்வளோ சப்பையான டார்கெட்டையும் கடைசி உரையும் வந்து ஏகப்பட்ட விக்கெட்ஸை இழந்து, ஓகே ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்ச்சை வின் பண்ணியாச்சுங்க. 6 wicket வித்தியாசத்தில் வின் பண்ணியாச்சு. இதே மாதிரி போகணுங்க. இப்போ தான் நம்ம செகண்ட் மேட்சை வின் பண்ணுறோம் இந்த சீரீஸில். ஸோ இன்னும் ஏகப்பட்ட மேட்சஸ் வின் பண்ணணும். மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு முத்தையா முரளிதரன். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் செகண்ட் மேட்ச் ப்ளே பண்ண போகிறோம். ஆர்சிபிஎல் 2009 போட்டி நம்பர் 6, ராஜஸ்தான் டீமுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறோங்க. அண்ட் இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொசிஷன் மேலே போயாச்சு. ஸோ 6th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கோம். அண்ட் இந்த மேட்சை வின் பண்ணால் மோஸ்ட்லி நம்ம 3rd இல்லைனா 4th பிளேஸ்க்கு போகலாம். நல்ல ஒரு நெட் ரன் ரேட்டில் வின் பண்ணால் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மேட்சை ஒரு நல்ல ரன் ரேட் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும். ஆர்சிபிஎல் 2009 போட்டி நம்பர் 6 அகெயின்ஸ்ட் ராஜஸ்தான் ரைஃபிள்ஸ். 2008 ஐபிஎல்ல இவங்க தாங்க சாம்பியன்ஸு. இப்போ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக 2009 ஐபிஎல்ல நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் தி டாஸ். போன மேட்ச்சு டாஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. டாஸை வின் பண்ணோம், அதனால தான் நம்ம மேட்சையை வின் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இந்த டைமும் நம்ம டாஸை வின் பண்ணோம். கமான் ஹெட்ஸ். யா, டாஸை வின் பண்ணியாச்சுங்க. ஹெட்ஸ் கேட்டாலே மோஸ்ட்லி டாஸை வின் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ சூஸ் டு பவுலிங் தான் ஒன்ஸ் அகெயின் நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுலிங்கை ஆட்டோப்ளே தான் பண்ண போகிறோம். இந்த சீரீஸில் மட்டும் பவுலிங்கை நம்ம அப்படியே கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடலாம். அடுத்து நம்ம வேறு ஏதாவது சீரீஸ் பண்ணுறப்ப பவுலிங் பேட்டிங் எல்லாமே பண்ணலாம். ஸோ இந்த சீரீஸில் கொஞ்சம் பவுலிங் ஒதுக்கிடலாம், அப்போ தான் வந்து நம்மளால் மேட்ச்சை ஜெயிக்க முடியுங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 40 கீழே டார்கெட் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். 5 minutes later. ஓகே, சேம் 37 தான் இவங்களும் அடிச்சிருக்காங்க. என்ன ப்ரோ இது ஏதாச்சும் புது வகையான பக்கா? ஆட்டோப்ளே பண்ணாலே கரெக்டாக 37 தான் அடிக்கிறாங்க. ஸோ இவங்களும் வந்து 37 தான் அடிச்சிருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் நம்ம அதே ஸ்கோர் 38 தான் சேஸ் பண்ண போகிறோம். மேத்யூ ஹைடன் அண்ட் முரளி விஜய் இன்றைக்கி நாளில் 2nd டைம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பால் நீட்டாக வந்து நம்ம டிஃபென்ஸ் ஆடி சிங்கிள் போயிடலாம். ஐயோ வித்தியாசமான பாலுங்க, கரெக்டாக பேட்டில் பாடுங்க. சூப்பர், இப்போ நேராக ஃபீல்டர் கையில் இருந்தாலும் ஒரு ரன் ஓடியாச்சு. டேரக்ட் ஹிட்லாம் அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாலே பேக் ஃபுட்டில் அருமையான ஷாட்டுங்க. போன மேட்ச் இந்த மாதிரி ஏகப்பட்ட 4 அடித்தோம் முரளி விஜயை வச்சு. இந்த டைம் ஃபர்ஸ்ட் பாலே 4 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, பர்ஃபெக்டான சிங்கிள். இல்லை டபுளே போயிடலாங்க. ஸ்லோ பால் போட்டாங்க, இதனால் கரெக்டாக அடிச்சிட்டோம். ஓ சூப்பரான ஷாட்டுங்க, பர்ஃபெக்டில் அருமையான 6. மிடில் பேட்டில் பட்டு சும்மா தெரிச்சுக்கிட்டு போச்சு. வேற மாதிரியான ஓவருங்க இந்த ஓவர். 13 run. இந்த 6 பாருங்களேன், ரீப்ளே பார்க்கலாம், செமையாக இருக்கும். அருமையான ஷாட்டுங்க, ஃபைன் லெக் கூட கிடையாது. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நேராக பின்னாடி போன மாதிரியான ஷாட்டு, வேற மாதிரி. 101 meter. ஆமாம், ஸ்டில் 25 அடிக்கணும் 21 balls. ஓகே, இந்த ஓவரில் கொஞ்சம் பெரிய ரன்ஸ் தேவைங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம லாஃப்டர் ஷாட்டுக்கு போய் தான் ஆகணும். ஸோ அதனால் ஒரு லாஃப்டர் ஷாட். கமான் பேட்டில் அருமையான ஷாட்டுங்க. 6 போடு, இது போதுங்க. ஒரு ஓவரில் ஒரு பவுண்டரி வந்துட்டாலே போதுங்க, வேற லெவல். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெக் சைடில் பெரிய கேப் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சிங்கிள் போட முடியுதான்னு பார்ப்போம். ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ இங்கே நின்றுச்சு. இருந்தாலும் ஒரு சிங்கிள் போட்டோம். ஒரு லாஃப்டர் ஷாட்டுங்க, அருமையான ஷாட் ஃப்ரம் முரளி விஜய். 18 runs போயிருக்காரு. அண்ட் இந்த ஓவர் செம்ம எக்ஸ்பென்சிவான ஓவர் அமைஞ்சிருச்சுங்க. ஜட்டு பாய் வந்திருக்காரு. ஜடேஜா முன்னாடியெலாம் ராஜஸ்தான் டீமில் தான் ப்ளே பண்ணுவார். ஸோ அவர் நமக்கு பவுலிங் போட வந்திருக்காருங்க. ஓ ஈஸியாக இந்த டார்கெட்டை அடித்து முடிச்சிடலாம். கமான், எஸ் டபுள் வாங்க ப்ரோ, டபுள் வந்துருங்க ப்ரோ. ஓ மிஸ்ஃபீல்டு, ட்ரிபிளே போகலாம். கமான் ப்ரோ,
வேறு லெவல் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸுங்க, ஈஸியாக 3 ரன் ஓடியாச்சு. ஸோ சீக்கிரம் அடித்து முடிச்சுட்டா நமக்கு வந்து கொஞ்சம் நெட் ரன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் ஒரு லாஃப்டட் ஷாட் இப்போ. ஓ மை காட், காற்று வெளியிடை. இறங்கி வந்து ஆட ட்ரை பண்ணோம், பட் ஸ்டெம்ப் அவுட்டு. நல்லா ஆடிக்கிட்டு இருந்த முரளி விஜய் கான். என்னைக்கு நம்ம விக்கெட் கொடுக்காமல் ஜெயிச்சிருக்கோம். முரளி விஜய் கான் 418. சுரேஷ் ரெய்னா வந்திருக்காரு. கொஞ்சம் நல்ல நெட் ரன் ரேட்டில் வின் பண்ணலான்னு ட்ரை பண்ணால் என்னென்னமோ நடக்குது. ஸ்பின்னர்ஸ் தாங்க கொஞ்சம் வெடப்பு. இப்போ கேப்பில் அப்படியே ஆஃப் சைடில் ஒரு சிங்கிள் போட்டாச்சு. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். இறங்கி வந்து ஆட ட்ரை பண்ணி எல்பிடபிள்யூ. எனக்கு தெரிஞ்சு அவுட்டு தான் நினைக்கிறேன். அவுட் இல்லையா? என்னங்க இந்த கேமில் எல்பிடபிள்யூக்கு அவுட்டே கொடுக்க மாட்டாங்க? இது ஏதோ பக்கானு தெரிலங்க. எல்பிடபிள்யூக்கு எப்பயுமே அவுட் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இவங்களும் வந்து ரீவியூக்கு போக மாட்டாங்க மோஸ்ட்லி. வேணாலும் பாருங்களேன், ரீவியூ போக மாட்டாங்க. போகலை பார்த்தீங்களா? எப்பயுமே தான் நடக்குது. ஓகே, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் கையில் தான் கொடுத்துருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரிலங்க. ஸ்பின்னராக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே டபுள் தேவையில்லாமல் ஓடிட்டேன்னு நினைக்கிறேன். ரீச் தானே ப்ரோ? ரீச்சா இல்லையா ப்ரோ? ரீச்சுங்க, வேறு லெவல். 10 balls 6 to win. இந்த மேட்சும் கடைசி ஓவர் வரையும் போயிடும் போலங்க. நம்ம லாஃப்டர் ஷாட்டுக்கே போயிடலாங்க. அதுதான் கரெக்டு. சூப்பரான ஷாட்டுங்க, அருமையான சிக்ஸு. ஸோ சிக்ஸ் அடித்து இந்த மேட்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுவும் நம்ம சின்னத்தால சுரேஷ் ரெய்னா பேட்லேருந்து இந்த சிக்ஸ் வந்திருக்குதுங்க, வேற மாதிரி. ஸோ 9 wicket வித்தியாசத்தில் இந்த மேட்சை நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஒரு அருமையான விக்ட்ரி. நெட் ரன் ரேட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு எம் கோனி. மோஸ்ட்லி வந்து பவுலர்ஸ்க்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுக்குறாங்க. அண்ட் இந்த மேட்சை நான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் ஃபோன் ஹீட் ஆகி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த கேமை நம்ம எந்த கிராஃபிக்ஸில் வச்சு ப்ளே பண்ணாலும் மோஸ்ட்லி வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. அதுக்கு முன்னாடி அல்ட்ரா வச்சுருந்தேன், இப்போ ஹை தான் வச்சுருக்கேன். இதுக்கே ஓவர் ஹீட் ஆகுது, ஸ்க்ரீன் ரெக்கார்டெல்லாம் ஆஃப் ஆகுது. ஓகே, இந்த மேட்ச் முடிச்சதுக்கப்புறமா ஒன்ஸ் அகெயின் பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம முன்னாடி வந்தாச்சு. ஸோ தேர்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேர்ட் பிளேஸ்க்கு வந்தாச்சு. நெட் ரன் ரேட்டை பாருங்கள், 3.20. கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட தாங்க அதிகமான நெட் ரன் ரேட் இருக்குது. ஸோ என்ன தான் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் நம்ம தோத்தாலும் அதுக்கப்புறமா 3 மேட்ச் வின் பண்ணியிருக்கோம், வேறு லெவலுங்க. ஸோ தரமான கம்பேக்கு. இப்போ தான் ஓரளவுக்கு இந்த கேம் எனக்கு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபெமிலியராக வந்திருக்குது. ஸோ இனிமே போக போக நல்லா விளாட்லான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா வர்ற மண்டே நைட் 7 PM வரப்போகுது. ஸோ அதை மிஸ் பண்ணலாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்குங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் கீப் வெயிட்டிங்.